Hi, hello, welcome to my channel. நம்ம சிந்து சோலோ டிராவலர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத நம்புறேன். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா கவுச் சர்ஃபிங்னா என்ன? கவுச் சர்ஃபிங்கோட பேசிக் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அது இதுவரைக்கும் அந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நான் கொடுக்கறேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2 க்கு வாங்க. பிகாஸ் பார்ட் 1 பாத்தீங்கன்னா தான் பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு கவுச் சர்ஃபிங் பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐ மீன் கவுச் சர்ஃபிங் பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்ப்ளீட்டா ஹோஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான ஹோஸ்ட் எல்லாம் இருக்காங்க கவுச் சர்ஃபிங்ல அப்படிங்கறது பார்க்க போறோம். ஹோஸ்ட் வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்ணனும் அப்படிங்கறது பார்க்க போறோம். தேர்ட் விஷயம் என்னன்னா ஹோஸ்ட்க்கு நீங்க எப்படி ரிக்வெஸ்ட் எழுதணும் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ என்னென்ன மாதிரியான ஹோஸ்ட் இருக்காங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமான ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு கவுச் சர்ஃபிங்ல கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ், செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல். கமர்ஷியல் அப்படின்னா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல், ஹோம் ஸ்டே, சம்டைம்ஸ் ஹோட்டல்ல கிடைக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராவலர்ஸ். டிராவலர்ஸே வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு பிளேஸ் போறீங்க, அந்த பிளேஸ்ல ஆல்ரெடி ஒரு டிராவலர் அங்க டிராவல் பண்ணி வந்துட்டு ஒரு ஒன் மந்த் கிட்ட வந்து அங்க ஸ்டே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து ஸ்டே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அங்க டிராவல் பண்ணும்போது அவங்க உங்க ப்ரொஃபைல் பார்த்து ஓகே அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஆஃபர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோஸ்ட் கிடைப்பாங்க. ஸோ ஃபேமிலிஸ், கமர்ஷியல் அண்ட் டிராவலர்ஸே வந்து உங்களுக்கு ஹோஸ்டா கிடைப்பாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோஸ்ட் வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஹோஸ்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாலோ இல்ல நீங்க வந்து ஹோஸ்ட் வந்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்லிடுறேன். சிம்பிளா ஒரு சிக்ஸ் ஸ்டெப்ஸா நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபைல்ல இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஏன்னா கவுச் சர்ஃபிங் பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்க எழுதிட்டாங்க, சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாது. ஸோ ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பயோ. பயோ வந்து நீங்க ரொம்ப கிளியரா படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பயோ படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவு அவங்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் செக் பண்ணணும். அவங்களோட கேலரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ட்ராவல் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவு அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாலாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து 70-70க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ரெஸ்பான்ஸ் ரேட் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சாலோ இல்ல ஒரு மெசேஜோ அனுப்பிச்சாலோ அவங்க எந்த அளவு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க கவுச் சர்ஃபிங்ல. சோ 70%க்கு மேல ரெஸ்பான்ஸ் ரேட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தாராளமா அனுப்பலாம், உங்களுக்கு இமீடியட்டா ரிப்ளை வரும். பட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதிகமா வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோ ரெஸ்பான்ஸ் ரேட்டை வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் லாகின். லாஸ்ட் லாகின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கடைசியா அவங்க எப்ப லாகின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் செக் பண்ணும். சில ப்ரொஃபைல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பயோ சூப்பரா இருக்கும், ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கும், நல்ல போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்து டிராவல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருப்பாங்க. பட் ஒரு 3 மந்த்ஸாவோ இல்ல 6 மந்த்ஸாவோ இல்ல 1 இயராக கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேபி அவங்க அவைலபிளா இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட் லாகின் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க அனுப்புற ரிக்வஸ்ட் வந்து வேஸ்டா போயிடும். ஸோ மறந்துடாம லாஸ்ட் லாகினே நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து செக் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் செக்ஷன்ல வந்து என்ன எழுதியிருக்கோம்னா சம்டைம்ஸ் போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பிளேஸ் வந்து அவங்க கொடுக்க போறாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பிளேஸ் வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, இது எல்லாமே ப்ரிஃபரன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் நீங்க டீட்டெயிலா படிக்கணும். படிக்கும் போது இந்த 6 பாயிண்ட்டையுமே மெயினாக நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோஸ்ட்டுக்கு நீங்க எப்படி ரிக்வஸ்ட் எழுதணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். கவுச் சர்ஃபிங்ல பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க வந்து பப்ளிக் ட்ரிப் ஒன்று மேக் பண்ணி அதுல உங்களுக்கு ஹோஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் மெத்தட் என்னன்னா நீங்க டைரக்டா வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்றது. இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபர் எதுவும் கிடைக்கலன்னா நீங்க டைரக்டா தான் ரிக்வஸ்ட் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தடு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன்.
பப்ளிக் ட்ரிப் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்க சொல்கிறேன். ரைட் சைடில் கீழே வந்து ஒரு 3 lines வந்து இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை வந்து அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மை பப்ளிக் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பென்சில் மார்க் கொடுத்து டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா எங்கே நீங்கள் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெல்லி போடுறேன், இப்போ நான் டெல்லி போகிறேன் அப்படின்னா அந்த பிளேஸ் நேம் எழுதிடணும். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் போகிறீங்க, எத்தனை டேஸ் வந்து நீங்கள் போகிறீங்க, இப்போ 6th to 8th வரைக்கும் நாங்கள் போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் எத்தனை டிராவலர்ஸ் வந்து அங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து ஒரு கிரீட்டிங் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், கிரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் ட்ரிப்பு வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். பப்ளிக் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 week முன்னாடியோ, அட்லீஸ்ட் ஒரு 4-5 days முன்னாடியோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் மறந்துடாதீங்க, நீங்கள் எந்த அளவு நீட்டாக உங்களோட ரிக்வஸ்ட்டோ இல்லை பப்ளிக் ட்ரிப்போ எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு, ஸ்டே ஆஃபர் கிடைக்கிறதுக்கு. ஸோ நான் இது வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணால் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் என்னோட பப்ளிக் ட்ரிப்பில் வந்து டெல்லி வந்து காட்டுது. ஸோ பப்ளிக் ட்ரிப் போட்டு உங்களுக்கு எந்த ஹோஸ்ட் கிட்டேயுமே வந்து ஆஃபர் கிடைக்கல அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் ரிக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு எழுதி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஹோஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி ரிக்வஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 points சொல்கிறேன். பட் இந்த 4 points உங்களுக்கு பப்ளிக் ட்ரிப்புக்கும் சரி ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கும் சரி சேம் தான் வரும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் உங்கள் கூட யாராவது டிராவல் பார்ட்னர்ஸ் வராங்க இல்லை குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா அவங்களோட நேம்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேருந்து அவங்க வராங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நீட்டாக ரொம்ப சிம்பிளாக எழுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களோட பர்பஸ் வந்து ரொம்ப கிளியராக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து எதுக்காக ட்ராவல் போகிறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு என்ஜிஓ ஒர்க்குக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வாலண்டியர் ஒர்க்குக்காகவோ போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போகிறீங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்காக, என்ன பர்பஸ், உங்களோட பர்பஸ் ஆஃப் ட்ராவல் வந்து இதில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுறது கூட நல்லது. 3rd point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக டீட்டெயில்டாக எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் கவுச் சர்ஃபிங்கில் வந்து ஒரு நியூ பர்சன், ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணால் அதில் எதுவும் பெருசாகவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ரிக்வஸ்ட் இல்லைனா பப்ளிக் ட்ரிப்பில் வந்து உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத அதில் எழுதணும். 4th இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பே பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக மேக்ஸிமம் கவுச் சர்ஃபிங் பீப்புள் வந்து பே வந்து கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணலாம். அதாவது கிஃப்ட்னா நான் பொருளாவோ இல்லை மணியாவோ சொல்லலை, உங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நிஜமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு வந்து கார்டனிங் தெரியும், எனக்கு குக்கிங் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன், லைக் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நிறைய டிராவல் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க கிட்டே நான் டிராவல் ஸ்டோரிஸ் வந்து நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த 4 points தான் ஆக்சுவலாக மெயினாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோஸ்ட் வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களோட நீங்கள் உங்களோட பப்ளிக் ட்ரிப்பை பார்த்தோ இல்லை ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்பும் போது இம்மிடியேட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டேரெக்டாக ஷேர் பண்ணாதீங்க, பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து பார்ட் 3 கவுச் சர்ஃபிங்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவலர்ஸ், ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஹேங் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். மெயின் திங் என்ன அப்படின்னா கேர்ள் ட்ராவலர்ஸ் வந்து கவுச் சர்ஃபிங் எந்தளவு சேஃப், எந்தளவு நீங்கள் வந்து கவுச் சர்ஃபிங்கை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் கேர்ள்ஸ்க்கு அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.